வெல்கம் டு வாட்ச் நோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம நியூபோர்ன் குட்டீஸோட ஸ்கின் அண்ட் அவங்களோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை பற்றி நான் என்னென்ன யூஸ் பண்ணேங்கிறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், குட்டீஸ்க்கு கண்ணு படாமல் இருக்கணும் அண்ட் அவங்களோட ஹெல்த்துக்கு இதெல்லாம் சுவாசிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி, அவங்க ஸ்கின் மேலே நிறையா விஷயங்கள் பட்டுட்டு இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க. அதில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், என் குட்டீஸோட சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ரெண்டு பேரும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செம்பில் நாய் காசுங்க. இது வந்து நம்ம அர்ணா கொடியில் கோர்த்து போடுறது. அர்ணா கொடி இன்னும் குழந்தைகளுக்கு போடலைன்னா சிவப்பு கயிறு இல்லை கருப்பு கயிறு அந்த மாதிரி வாங்கி அதில் இதை கோர்த்து இடுப்பில் கட்டி விட்டுடலாம். அடுத்தது பால் பாசி. இந்த சென்டரில் இருக்கிற பிக்சரில் லெஃப்ட் சைட் செகண்ட் இமேஜ் தாங்க அந்த பால் பாசி. இது வந்து குழந்தைகளோட கழுத்தில் போடுறது. இது வந்து ரொம்பவே நல்லது, குழந்தையோட ஸ்கின்ல பட்டுட்ருக்கிறதும் அதோட அதுலேருந்து வர அந்த ஸ்மெல்ல வந்து சுவாசிக்கிறதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பஞ்சவர்ண தண்டை. இந்த தண்டையை வந்து காலில் போடுறது, லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் இமேஜுங்க சென்டர் பிக்சரில். இந்த பஞ்சவர்ண தண்டையில் வந்து 5 விதமான உலோகங்களை மிக்ஸ் பண்ணி தான் இது தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கருப்பு வளையல். கருப்பு வளையல் வந்து ஒரே சைஸில் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அது வந்து குழந்தைகளுக்கு தலை குளிக்கிற அன்னைக்கு மட்டும் ஒரு வளையல அவங்க கையில் போட்டு விட்டுட்டு தலை குடித்ததுக்கு அப்புறமா அந்த வளையலை கட்டி திருஷ்டி எடுத்துட்டு குழந்தைகளை சுற்றி அதை கீழே உடச்சிடணுங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு இதை பண்ணிகிட்டே இருந்தேன் உங்களுக்கு தலை குளிக்கிறப்பெல்லாம். அடுத்தது வசம்பு பிரேஸ்லெட் இல்லை வசம்பு வளையல்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜ் தான் வசம்பு அப்படிங்கிறது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நிறையா விதத்தில் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் ஸ்லைட்ஸ்லேயே பார்ப்பீங்க. ஸோ இந்த வசம்புவோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்குங்கிறனால அவங்க கையில் அதை கட்டி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து இதை சம்டைம்ஸ் வாயில் வச்சு சப்புவாங்கல்ல, அது கூட ரொம்ப நல்லதாக இது உள்ளே போனால். ஸோ இதையும் மறக்காமல் குழந்தைங்க கையில் போட்டு விடுங்க. அடுத்தது வேங்காய் பால் பொட்டு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேங்காய் தொட்டியில் வந்து கருப்பு கலர் பொட்டு இருக்கும். லைட்டாக தண்ணியோ இல்லை தேங்காய் எண்ணெயோ விட்டு அதை குழச்சிங்கன்னா உங்களுக்கு பொட்டு வரும். இது வந்து பிகினிங்கில் வந்து 5 இடத்துல நான் வச்சுட்ருந்தேன், நெத்தி கன்னம் பகுடு ஒரு கை. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கையில் வைக்கிறேன்னா லெஃப்ட் காலில் வைக்கிறோம் அந்த மாதிரி. அண்டு போக போக பசங்க இல்லைங்களா என்னோட குட்டீஸு, அதனால என்ன பண்ணேன்னா ஸ்டைலாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் திருஷ்டியும் போகணுங்கிறதுக்காக அவங்களோட புருவத்துக்கு சைடில் ஒரே ஒரு பொட்டு வைக்க ஆரம்பித்தேன். அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அவங்களுக்கு. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மருந்துங்க. இந்த மருந்து வந்து உரை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறும் வயிற்றில் காலையில் குழந்தைகளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் பயன்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல வந்து இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே எனக்கு சஜஸ்ட் பண்ணது அண்ட் எங்கள் பாட்டிகளும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இது நல்ல குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் கொடுக்கும், ஜீரண சக்தி கொடுக்கும், நல்ல தூக்கம் கொடுக்கும். இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைங்க. ஏன்னா அவங்க பால் குடிச்சோன்னு குடிச்சோன்னு தூங்கிடுவாங்க. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான வயிற்று வலியில் கஷ்டப்படுவாங்க. அது தவிர அப்பப்போ கேஸ் வந்து விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும்னா இந்த உரை மருந்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த உரை மருந்துக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுறாங்க அண்ட் சில பொருட்கள் வேறியும் ஆகுது. நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே உரை மருந்து கொடுக்கறதுக்கான இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொருட்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பேக்கே உங்களுக்கு தராங்க. அது தவிர நீங்கள் உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து எந்த மெத்தட் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் அவங்க சொல்கிறாங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணதை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வசம்புங்க, அதுதான் பிள்ளை வளர்த்தி, குழந்தைங்களுக்கு கையில் குட்டி குட்டியாக போட்டோம்ல அதுதான், அது ஆக்சுவலாக பெரிய குச்சி மாதிரி இருக்கும், அதுதான் அது வசம்பு. அடுத்தது பால் பெருங்காயம். இது வந்து குழந்தைங்களுக்குன்னே இருக்கிற பெருங்காயங்க, கட்டி கட்டியாக இருக்கும். அடுத்தது ஜாதிக்காய். என் குட்டி தாங்க சத்தம் கேட்குதா? ஜாதிக்காய், மாசிக்காயின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கடுக்காய் அண்ட் சுக்கு. இதை தவிர நம்ம வீட்டில் இருக்கிற பூண்டும் உரசி கொடுப்போம். இந்த கல்லும் வந்து இந்த பேக்கோடவே நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த கல் தான் உரசுற கல். நான் வந்து அலுமினியம் சங்கடை, இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி சங்கடை தான் யூஸ் பண்றேங்க. அதுதான் இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேசுறது கேட்குதானே எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ இந்த சங்கடையில ஒரு சங்கடை பால், பசும்பால் எடுத்துக்கலாம் இல்லை உங்க தாய்ப்பால்னா அதையும் எடுத்துக்கலாம்.
எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது அத்தனையுமே நான் உரசி என் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தேன். பிகினிங்கில் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி அதை ஏற்றி வச்சுட்டு இந்த எல்லா ஐட்டம்ஸையும் தண்ணியில் சும்மா அலசிட்டு அதாவது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கெண்ணெயில் டிப் பண்ணி அந்த தீல நல்லா கருக்கி அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கல்லில் உரசி உரசி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ உரசி உரசணும் அப்படிங்கிற கணக்குகள் கூட இருக்குது. 10 மாதம்னா ஒவ்வொரு பொருளையும் 10 தடவை உரசணும் அப்படின்னலாம் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் வீட்டில் வேலை பார்க்குற அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கருக்கவெல்லாம் இல்லை அப்படியே உரசி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே உரசி உரசி கொடுத்துட்டு இருந்தேன் கருக்காம. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் பொருட்கள் அப்படிங்கிறதுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லைங்க. இப்போ என் குழந்தைகளுக்கு 1 இயர் ஆச்சு, நான் வந்து 3 மந்த்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். இம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா சளியெல்லாம் அடிக்கடி பிடிக்கிறதுலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம், நிறையா பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுது. அந்த ஜாதிக்காய் மாசக்காய் இதெல்லாம் வந்து நல்ல தூக்கம் வர்றதுக்கு, டைஜஷனுக்கு, கடுக்காய் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு, இந்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வேலையை வந்து செய்யும். ஸோ இந்த உரை மருந்தை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 16 நாட்கள் ஆனதுலேருந்தே இந்த உரை மருந்தை கொடுக்கலாம், 3 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் 3rd மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா என்னோடது ப்ரீடர்ம் பேபிஸ் அப்படிங்கிறனால, அதாவது குறைப்பிரசவ குழந்தைகள். நெக்ஸ்ட், குளிக்க வைக்கிறதுக்கும் சில பொருட்கள் இருக்குங்க. இதுவும் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பைத்தமாவு, அதாவது பச்சைப்பயிரில் வந்து மாவு செஞ்சுருப்பாங்க. இது வந்து ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்குது. இப்போ 1 கப் பைத்தமாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 1/2 கப் இல்லை 1 கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ பொடி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பிக்சர் ரைட் சைடில் இருக்கிற பிக்சர்லாம் டாப்பில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த ஆவாரம்பூ பொடி, அப்படி தான் இருக்கும். அதையும் பச்சைப்பயிரையும் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தை மேலே வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சோப் மாதிரி, இதில் தான் நீங்கள் அழுக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணணும் குழந்தை மேலேருந்து. ஸோ நல்லா தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் துவளை பொடி அப்படிங்கிறது இந்த பிக்சரில் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நிறைய ஹெர்ப்ஸ் பிளஸ் கத்திரி மஞ்சள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்த்திருக்காங்க. ஸோ ரொம்ப வாசனையா இருக்கும். இந்த பொடியை நீங்க ரொம்ப அழுத்தி எல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் குழந்தைங்க மேலே அப்ளை ஆச்சுன்னா போதும் எல்லா பக்கமும். இந்த பொடியில வந்து மஞ்சள் இருக்கனால குழந்தைகளுக்கு முடி வளராதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் முகத்துல அப்ளை பண்ணல. ஸோ உடம்புக்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிட்டேன், ஏன்னா என்னோட பசங்கிறனால. ஸோ இந்த பொடியை ஜஸ்ட் அப்ளை பண்ணி உடனே தண்ணி ஊற்றி விட்டுடலாம். நீங்கள் இந்த பொடிகள் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, பாக்டீரியா அந்த மாதிரி எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் குழந்தைங்களுக்கு வராது. மோர் ஓவர் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த லோஷன் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க, ஏன்னா இதே அவ்வளோ நல்ல ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க உங்கள் குழந்தைங்க. அண்ட் நான் இப்போ 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுற முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட குட்டிஸ்க்கு வந்து தலைக்கு வந்து நான் நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே அவங்களுக்கு நல்லா அதை போட்டு தலைக்கு மசாஜ் பண்ணிடுவேன். உடம்புக்கு வந்து விளக்கெண்ணெய் தாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுவேன். கை காலெல்லாம் நீவி விட்டு வயிற்றுக்கு நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அவங்களோட தொடைக்கு 2 சைட்ஸ்லையும் அப்ளை பண்ணுவேன். அது வந்து ஹீட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு, ரொம்ப சூடான தண்ணி இல்லைங்க, வெது வெதுங்கிற மாதிரி தண்ணியில் அவங்கள இந்த பொடியெல்லாம் போட்டு குளிக்க வைப்பேன். இட் டிபெண்ட்ஸுங்க, வெதரை பொறுத்து தான் தண்ணியோட சூடு. வெயில் காலம் அப்படின்னா வெது வெதுன்னு இருந்தால் தண்ணி போதும், அதாவது ரொம்ப லைட் சூட்டில் இருந்தால் போதும். குளிர்காலம்னா தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அண்ட் எமர்ஜென்சி எங்கேயாவது வெளியே போகிறோம் அவசரமாக இல்லை ட்ராவல் பண்ணுறவங்க போது இந்த பொடியெல்லாம் நான் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அப்போ வந்து ஹிமாலயா பேபி வாஷ் தாங்க இவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். அது என்னோட குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி மாமா அர்த் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் ரொம்ப நல்ல பிராண்ட். பட் ஏனோ என் குழந்தைகளுக்கு அது ட்ரைனஸ் கொடுத்தது அவங்க ஸ்கின்ல, அதனால ஹிமாலயாவுக்கு நம்ம மாறிட்டேன். அண்ட் தலைக்கு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேங்க, அதுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து சில பொடிகள் ஷாம்பூ எல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு நிறையா வீடியோஸ் இருந்தது. பட் எனக்கு ட்வின்ஸுங்கிறனால அதுக்கான டைம் இல்லை, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டு செபாமெட் சில்ட்ரன் ஷாம்பூ தான் அவங்க 3 மந்த்ஸாக இருக்கிறப்ப இருந்து நான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமுமே. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் அன் அதர் வீடியோ. பாய்.